அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் டோக்கியோ தமிழ் சங்கத்துடன் இணைந்து எங்களுடைய விப்ராட்டோ வேவ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சியை கண்டுகளிக்க காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இசை நிகழ்ச்சியானது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்ற இசைக்கலைஞர்களுக்காக நிதி திரட்டும் நிகழ்ச்சியாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அன்பர்கள், உங்களால் இயன்ற உதவியை நாங்கள் கொடுத்திருக்கும் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு உங்களால் என்று சிறு சிறு உதவிகளானாலும் உதவி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இசை நிகழ்ச்சியை துவங்குகிறோம். தந்த அழகிய வாழ்வு உலகம்
தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஒரு அழகான பாடல், அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகள் இசை மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்காக மட்டுமே இந்த இசை நிகழ்ச்சி, மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். சசகனி சபானி சாசா சசசமகனி சபானி சாசா நிசச பப்பாபாபாதபமா மமகமககமகமனிபகாரிசானி சப்தஸ்வர தேவி உணரு இனி எண்ணில் வரதான மருளு நீ அழகில் மமனாவில் வாழு என் கழுவில் ஒளி தீபம் ஏற்று சப்தஸ்வர தேவி உணரு Thank you.
வெல்கம் சேனா செல்வம் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் பாடிய பாடல், இளையராஜா அவர்களின் இசையில். Thank you.
தேங்க்யூ, நன்றி நன்றி. மீண்டும் வணங்கிக் கொண்டிருப்பது ரெட்ரோ இசைக்குழு. வெல்கம் சார் டேனியல், வாங்க. வெல்கம். வெல்கம் சார் சாலமன், அண்ணா வணக்கம், வாங்க. வெல்கம். நன்றி டேனியல் டான் அவர்கள். தேங்க்யூ மிஸ்டர் சாலமன். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தெய்வ வாக்கு என்ற திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்து எஸ் ஜானகி அவர்களுடன் பாடிய ஒரு இனிமையான பாடல். தேங்க்யூ லக்ஷ்மண் ரிதம்ஸ். லக்ஷ்மண் தேங்க்யூ. டேனியல் அழகி, அழகும் அழகு. தேவதை பாட்டு கேட்டிருக்காரு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறோம். நீலாம்பரி அம்மா அப்பா இன்னும் தரும் பாடுங்கள்
வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைக்கரம் கொண்டு சூடினான் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க. கே கே மோகன்தாஸ் அவர்கள் வெல்கம். கே கே மோகன்தாஸ் வெல்கம். கணேசன் வாங்க வெல்கம். வெல்கம் சார் விஜய்குமார். ஓகே, நிறைய ரிக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க, முடிஞ்சால் போடுறோம். பட் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுவோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் சாங் வெல்கம் தீபா. வெல்கம் மணி அண்ணா, காஞ்சிபுரத்துலேருந்து மனோபாபி இசைக்குழுவின் உரிமையாளர் திரு மணி அவர்கள். வெல்கம் அண்ணா. தொடர்ந்து ஒரு குட்டி இங்கே வந்து பாட போகிறாரு பிரணவ். பிரணவ் வந்து எங்களோட இசைக்குழு தலைவி பிரியா அவர்களுடைய மகன் பிரணவ். உங்களுக்காக கண்ணான கண்ணே என்ற பாடல்.
பொறுகள் போற்றி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். சூப்பர், தேங்க்யூ. செம்ம செம்ம அழகாக பண்ணப்பா. சூப்பர், தேங்க்யூ. சூப்பர், க்யூட்டாக பண்ணீங்க செல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி. தேங்க்யூ, தேங்க்யூ ஆண்டி. ஹிட்டான சாங், நல்ல ஒரு பாடல் உங்களுக்காக. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. மட்டும் பாடும் இந்த அன்பு கதையே.
தேங்க்யூ சூப்பர்னு சொல்லி கமெண்ட்டுங்க. சுலக்ஷனா ஆனந்த், தேங்க்யூ மேம். பார்த்திபன், இந்த நிகழ்ச்சியானது 80s-லேருந்து இப்போ 2K வரையிலும் உள்ள ஹிட்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி இன்றைக்கி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய பாடல் கரும்பு வில் என்ற திரைப்படத்திலிருந்து. ரொம்ப ரேர் பிக்ஸ் தான் இந்த சாங்ஸ் எல்லாமே. எஸ் தேங்க்யூ ரேவதி மாசிலமணி மேம், தேங்க்யூ லக்ஷ்மி ஜெய், தேங்க்யூ பியூட்டிஃபுல் சிங் இண்டியாஸ் அப்படின்னு, தேங்க்யூ லக்ஷ்மி. அன்பு பிரதர் வணக்கம், வெல்கம்.
மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். ரதியோ விதியின் பிரிவில் மதனோ ரதியின் நினைவில் உறவோ சுகமோ இரவோ தருமோ காதலர் தேவனின் பூஜை நாளினில் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். நன்றி நன்றி. நான் சூப்பரான சாங்கு. தொடர்ந்து ஒரு சூப்பரான குட்டி பசங்களுக்குலாம் பிடிச்ச பாட்டு இல்லை இது. ஆமாம், லேட்டஸ்ட் இளைய பகாவளி. இளைய பகாவளி என்ற படத்தில் வந்து டூ கே. ஆ ஓகே. பிரணவ் வந்து சூப்பரான ஒரு ஹிட் சாங் ஒன்று உங்களுக்காக இப்போ. கடல் கரையில் படகடியில் இணைந்து
இணைந்திடவா நடு இரவில் அடைமழையில் சாலை வழியில் இணைந்திடவா நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரொம்ப டஃப்பான ஒரு சாங். ஜெய் அவர்கள் வந்து அதை ரொம்ப அழகாக பாடுவாங்க. இல்லை, ஜெய் இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டதுனால தான் இந்த சாங் லிஸ்ட்டில் வந்துச்சு. உண்மையை சொல்லணும், அப்படி இல்லை. சொந்தங்கள் யாரோடு
நெஞ்சம் நேர்ந்தான் மயங்கும் கண்கள் சொன்னால் விளங்கும் ஒரு மௌனம் தீர்ந்தது சுதியோடு சேர்ந்தது ஒரு தாளம் ராகம் சொல்ல சந்தம் பொங்கும் மெல்ல மாயமல்ல மந்திரமல்ல இளம் ஜோ சூப்பர் சூப்பர் ஓ முடிஞ்சிருச்சா பாட்டு ஆமாம் டேவிட் அவர்களும் சூப்பர் ஃப்ரான்சிஸ் வர்சிலன் கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து ரொம்ப டஃப்பான சாங் இது எந்தளவுக்கு நல்லா பாடுறாங்களோ அந்தளவுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ராவும் வந்து திறமையான இசைக்கலர்களாக கலைஞர்கள் மட்டும்தான் இந்த சாங்கை வந்து வாசிக்க முடியும் தப்லா டேவிட்டும் சரி கீபோர்ட் பிளேயர்ஸ் அண்டு தம்பி பர்சிலன் அண்டு லோகேஷ் எல்லாருடைய கோஆப்ரேஷனும் இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பேக் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த சாங் தேங்க்யூ ஜெய் சூப்பர் இதில் எக்ஸ்ட்ரா சங்கதி இல்லாமல் பாடுறதே கஷ்டம் அப்பா தெய்வமே ஜெயை பற்றி நான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கணும் இல்லைம்மா நான் செய்யப்படுத்த மாட்டேன் ஜெய் வந்து என்னோடய ஸ்கூலில் வந்து அவங்க பாய்ஸ் ஸ்கூல் நாங்கள் கேர்ள்ஸ் ஸ்கூல் செங்கல்பட்டில் அப்போ வந்து நிறைய இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நடக்கும் 6th to 8th ஒரு பேட்ச் இருக்கும் அவங்க என்னோடய சீனியருங்கிறதுனால காம்படிஷனில் எப்போவே அவங்க தான் வின் பண்ணுவாங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஒரு ஐயோ அந்த பையன் வரக்கூடாது காம்படிஷனுக்கு இன்னைக்கு அப்படின்னு லக்கிலி ஒரே ஒரு நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் எப்போனா அவங்க 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க ஸோ அந்த குரூப்பில் அவங்க இல்லை அதனால் நான் வாங்கினேன் திரும்ப ரொம்ப வருஷம் கழிச்சு காலேஜ் போகிறேன் அங்கேயும் சீனியர் விடாது கருப்பு மாதிரி ஸோ அன்றிலேருந்து இன்ற வரைக்கும் எங்களுடைய நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது இசை பயணத்திலும் சரி அதை தாண்டி சொல்லணும்னா ஃபேமிலி அப்படின்னு பார்த்தாலும் நாங்கள் வந்து ஒரு நட்பை தாண்டி உறவாக தான் நாங்களாம் பழகிட்டுருக்கோம் எல்லாருமே ஸோ அது ஒரு நிஜமாகவே கடவுளுடைய வரம் தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துட்டுருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய வரம் தான் சொல்லணும் முருகானந்தம் வாங்க வெல்கம் முருகானந்தம் வெல்கம் முருகானந்தம் கிருத்திகா பாபு எக்ஸலன்ட் சிங்கிங் ஜெய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க தேங்க்யூ கிருத்திகா Thank you.
புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு ஃபீமேல் சோலோ சாங், ஜென்சி அவர்களுடைய குரலில்
இளையராஜா அவர்களை சேமித்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். எங்களுடைய போன வாரம் நடந்த இசை நிகழ்ச்சியை பார்த்துட்டு குடியாத்தம் இன்னர் வீல்ஸ் கிளப் அந்த மெம்பர்ஸ் வந்து ஒரு 20,000 ரூபாய் வந்து அன்பளிப்பாக அளித்திருந்தார்கள் பார்வையற்றவர்களுக்காக. மீண்டும் நேற்று வந்து அவங்க திரும்பவும் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து ஏழை மாணவர்களுக்கு, ஒரு 5 மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல் அகாடமிக் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அதோட பிரசிடென்ட் சரளா அவர்களுக்கு மிக மிக நன்றி. ஏன்னா இந்த டஃப்பான பீரியடில் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களை நம்பி நிச்சயமாக சரியான இடத்துல இந்த பணம் போய் சேருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்க. அந்த கடமையை நானும் கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ இது மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, இந்த மாதிரி பார்வையற்றவர்களுக்காகவும் ஊனமுற்றவர்களுக்காகவும் தயவுசெய்து உங்களால் முடிந்த உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு பேருமே ஹாசம், சூப்பராக பாடி நீங்கள் சொல்லிக்கிறார் ஜெகதீஷா, ஜெகதீஷன். தேங்க்யூ. வெல்கம் சார். மணி மணி காஞ்சிபுரம். இதயம்
சூப்பர், ரொம்ப அழகாக பண்ணி அப்படியா. தேங்க்யூ, தேங்க்யூ ஜி. தொடர்ந்து வைதிகி காத்திருந்தால் அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு செம்மையான ஒரு பாட்டு. ஆமாம், இந்த பாடலுமே வந்து ஃபுல் டீமுக்குமே நிறைய வேலை இல்லை, எல்லாருக்குமே ஒர்க். தேங்க்யூ மணி அண்ணா, அவசம் சிங்கிங்மா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ சார்லாம். ஓகே சார், ரமேஷ் வரதன் ஜெய்ப்ரோ சூப்பர் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. கொஞ்ச கொஞ்ச மங்கை ஓடல் கெஞ்ச கெஞ்ச
ஓகே, தொடர்ந்து செமையான ஒரு பாட்டு, தனிக்காட்டு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து எச் ஜானகி மற்றும் பாடும் நிலா பாலு அவர்கள், சூப்பரான ஒரு பாட்டு. வழக்கம் போல இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய ஆளுமைதான், செம சூப்பரான பாடல் வந்து. சில நேரத்தில் யோசிக்கும் போது எப்படி தான் அதெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரோட தெரியல. அப்பப்பா இந்த பாடல் வந்து அந்த ஓப்பனிங் அந்த ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து ஏதோ ஒரு பசுமையான ஒரு மரங்கள் அது மாதிரி ஒரு சீன் வந்து நம்ம மைண்டில் ஓடும். பட் விஷுவலாக அந்த சாங்கை பார்த்தப்ப நிஜமாகவே அந்த சீன் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க இசையமைச்சதுக்காக அந்த சீன் அவங்க டைரக்ட் பண்ணாங்களா இல்லை அந்த சீனுக்காகவே அவர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரா, பயங்கர சொல்ல முடியாத ஒரு வியப்பான இசையமைப்பு தான் இதெல்லாம். மணி மஞ்சு சூப்பர் ஜெய், தேங்க்யூ. லோகேஷ் தலைவர் செம்ம அப்படின்னு வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. உயிர் வாழ்வதே உனக்காகத்தான், அவர் வந்து லோகேஷ் தலைவா சூப்பர் அப்படின்னு செம்மன்னு சொல்லியிருக்காரு. டேவிட் அண்ணா, ஆமாம் டேவிட்க்கும் உங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக வச்சிருக்காரு, நான் உயிர் வாழ்வதே உனக்காகத்தான். சூப்பர் சூப்பர் பிரதர், தேங்க்யூ. உயிர் வாழ்வதே உனக்காகத்தான், அது தெரியல அவரோட ஃபேஸ்புக் ஐடியா தான். ஃபேஸ்புக் ஐடி, தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் பிரதர், தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் கணேஷ் ஜெகன். Thank you.
கூட்டு சந்தோஷ பாட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, பேஸ் கிட்டார் வால்யூம் கொஞ்சம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே பிரதர், கண்டிப்பாக ஏற்றுறோம். அதே மாதிரி பேக்கிங்ஸ் வந்து ஃப்ரான்சிஸ் மற்றும் அப்பு சூப்பராக வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெல்கம் ஆனந்த் அமலநாத் அண்ணா, ஆனந்தண்ணா வெல்கம்ண்ணா, வெல்கம். தொடர்ந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் வந்த வெளிவந்த ஒரு அழகான படம் டூயட்டா. ஆமாம், ரொம்ப மென்மையான ஒரு பாடல் பாடல். இப்போ 80களிலிருந்து 90 வருஷங்களுக்கு வந்தாச்சு. ஆமாம், இந்த இசை நிகழ்ச்சி டோக்கியோ தமிழ் சேனலில் எங்களுக்கு இன்றைக்கி ஒளிபரப்பு செய்கிறதுக்காக மிஸ்டர் சக்தி அவர்கள் வந்து காலையிலேருந்து எங்கள் கூட தொடர்பு கொண்டு இது எப்படி டெலிகாஸ்ட் பண்ணணும் எல்லாமே ரொம்ப அழகாக எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இது எங்களுடைய முதல் நிகழ்ச்சி டோக்கியோ தமிழ் சேனலில். ஸோ சக்தி சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மற்றும் டோக்கியோ தமிழ்ச்சங்கம் இந்த தொலைக்காட்சியினுடைய நிறுவனத்தினர் எல்லாத்திற்குமே எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காதலே என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நானோவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரென்றே கேட்கிறாய்?
கொஞ்சம் குழையும் காதலை நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும் மக்களுக்கு மட்டுமே அவர் வந்து தெரியும். ஏன்னா அந்த கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால. ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் இப்படி ஒரு சாக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் சரி, இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய அந்த இசைக்கலைஞர் இருக்கார் அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கே அறிமுகப்படுத்தின அந்த ஒரு பெருமை வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் உண்டு. இன்னைக்கு கத்திரிகோபால்நாத் சார் நம்மளோட இல்லை, இருந்தாலும் அவருடைய இந்த இசை வந்து என்றைக்குமே நம்ம காதில் வந்து தெளிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ கீதப்பிரியா. சிங்கர் கீதா பிரியா, தேங்க்யூ கீதா. நிறைய மியூசிஷியன்ஸ் இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜெய் நரேஷ், கீபோர்ட் ஜெய் அவர்கள் கூட வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். நன்றி ஜெய். தொடர்ந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஜாலியான சாங்க, அதிசய பிறவி என்ற திரைப்படத்திலிருந்து, கொஞ்சம் கிராமத்தில் வரக்கூடிய ஒரு டூயட் சாங். இந்த பாடலும் வந்து இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இசையில் வெளிவந்த ஒரு அழகான ஒரு பாடல். ஆமாம், இந்த பாட்டு வந்து மலேசியா வாசுதேவன் அவருக்கும் எஸ் ஜானகி அவருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு பாடியிருப்பாங்க. ஆமாம், கேட்க வந்து ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இல்லவே இல்லை, ரொம்ப கஷ்டம். Thank you.
லட்சுமி ஏதோ ஒரு படம் போட்டிருக்காங்க, சூப்பர். பாஸ்கர், ஜெபி பாஸ்கர், வெல்கம். எல்லாருக்கும் ஹாய் சொல்லியிருக்காரு, மியூசிஷியன் நல்லாயிருக்கும்.
செல்வம் தேங்க்யூ மிஸ்டர் கே கே மோகன்தாஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், ஃபேஸ்புக்கில் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஜிபே நம்பர் இருக்குது. உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா நிறைய கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்ற இசைக்கலைஞர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிந்த ஒரு சின்ன காணிக்கை நினச்சி கூட நீங்கள் அது வந்து இந்த நேரத்தில் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய ரெகுலராக வரக்கூடிய இன்கம் எதுவுமே இல்லாமல். ஸோ தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொஞ்சம் புது பாடல் ஒன்று வாரணமாயிரம்
தோளும் தந்தாய், வியல் கோத்து பக்கம் வந்தாய், இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே. பார்த்ததும் தோற்றேனே சொல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே, இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கு நான் போவேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் ஏன் தேவனா, இப்போதே என்னோடு வந்தால் என்ன, உட்பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன, இப்போதே என்னோடு வந்தால் என்ன, உட்பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா, நன்றி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், இது வரைக்கும் எஃபி லைவ்ல யாருமே போடாத ஒரு பாடல் செய்து இல்ல, உண்மையில இது வரைக்கும் பார்த்த எஃபி லைவ்ல யாருமே இந்த சாங் வந்து இது வரைக்கும் போடலை. கொஞ்சம் வித்தியாசமான பாடலும் கூட. எஸ் ஜானகி அம்மா அவர்களும் இளையராஜா அவர்களும் இணைந்து பாடிய பாடல். ட்ரை பண்றோம். நாடோடி பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து இந்த சாங். இதில் ஏதாவது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தால் தயவு செஞ்சு வெல்கம். நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்கீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கிருஷ்ணராஜ் அண்ணன் வெல்கம் அண்ணன், வெல்கம் வெல்கம். இலங்கையிலிருந்து ஷேனா செல்வம் அவர்கள் சூப்பர் ஜெய் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அவரும் ஒரு மேடை பாடகர், டிஎம்எஸ் வாய்ஸில் பாடக்கூடிய ஒரு அருமையான பாடகர். ஒரு அருமையான ஒரு சிங்கர் கிருஷ்ணராஜ் அண்ணன், ரொம்ப அழகான ஒரு நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு, பிளேபேக் பாடியிருக்காரு. சூப்பர் நான். ஓ பிளேபேக் சங்க கிருஷ்ணராஜ் சார், வெல்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே. ஆகாய தாமரை அருகில் வந்ததே, காவல் தன்னை தாண்டி காதல்
இசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இழகுதா இளமையிலே. மடமாது இணை பிரியாது இருக்குமோ மறக்குமோ என்றும் இந்த லீலை எல்லாம் எல்லை தாண்டி போவது மொத்தம் தலைவன் இதழ் பதிந்திட இதயம் தித்தித்திட புதிய மதுரசம் வழிந்திட. குழுவினருக்கும் பணிவான வணக்கம் அப்படின்னு கிருஷ்ணராஜ் அண்ணா சொல்லியிருக்காரு. வணக்கம்ண்ண. வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 1 hour and 49 minutes இருக்கு. நேரம் போனதே தெரியல. நீங்களும் நல்லா ரசிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். வெல்கம் சார் சுரேஷ். வெல்கம். அடுத்து வரும் பாடல் நிழல்கள் என்ற திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி ஐயா மற்றும் உமாரமணன் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை எழுதினது வந்து கங்கை மரன் அவர்கள். ஆமாம், இது தீபன் சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கு வந்து அவார்டு வாங்கின அவார்டு கிடைச்ச ஒரு சாங். தேங்க்யூ லக்ஷ்மி. ஹாரி வில்லியம்ஸ், ஷேகர் ஆல் டீம் சூப்பர் அப்படின்னு மெசேஜ் வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஷேகர். பசும்பொன் தேவர் அவர்கள் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். எவ்வளோ பாட்டுகள் போட்டிருக்காரு இளையராஜா சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்படிதான் இனி இந்த மாதிரி இசைமைக்க வந்து இனி வரும் தலைமுறையினருக்கு அப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மென்மையான பாடல்கள்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். உண்மையிலே நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமாம் ஆமாம். வெல்கம் காமேஷ். காமேஸ்வர ராவ் வெல்கம்.
இந்த நிழல்கள் அப்படிங்கிற படம் வந்து எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு படம். இது இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதில் நடித்த ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே இது வந்து முதல் படம். ஆனால் யாருமே அப்படி நடிச்சிருக்க மாட்டாங்க இந்த படத்தை பார்த்தா. அப்படி ஒரு அமைதியான ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு மூவி. வைரமுத்து சாரும் அவர் அறிமுகமானது இந்த படத்தில் தான். ஆமாம், வாட்ச் பண்ணுறவங்களாம் ஷேர் பண்ணுங்க. We'll be right back.
தேங்க்யூ லக்ஷ்மண். எப்போ பாடினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல இந்த பாட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. வரக்கூடிய அந்த ரொம்ப ட்ரெடிஷ்னலான இசை கருவிகள், நாதஸ்வரம், இதெல்லாம் இப்போலாம் அதெல்லாம் நம்ம கேட்குறதே ரொம்ப அரிதாக தான் இருக்காது. இளையராஜா ஐயாவை தவிர இவர் யாருமே வந்து இத்தனை இசைக்கருவிகளை வந்து அவங்களோட இசையமைப்பில் வந்து மேனுவலாக வாசிக்கிறதாகவும் அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். அட்லீஸ்ட் இனி வரக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் தயவுசெய்து அவரை ஃபாலோ பண்ணி நிறைய மென்மையான பாடல்கள் கொடுக்கணும். அடுத்து வரும் பாடல் நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். மீண்டும் இளையராஜா அவர்களுடைய இசையில் இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே எதை எதை எடுக்கிறது எதுன்றதே தெரியாது. அது அதை விட வந்து ஜானகி அம்மா வந்து ஒவ்வொரு சாங்லேயும் ஒரு 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 மாதிரி டைனமிக், பிள்ளை நிலா பாட்டில் குழந்தை மாதிரி, இதுலேயும் ஒரு பெப்பி சாங்கு, அடியே மனம் சாங், அதில் வந்து அப்படி ஒரு வாய்ஸ் டைனமிக்ஸ், தெய்வீக குரல். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடலாக இந்த பாடல் இருக்கும். ஏன்னா மணி பத்தாக போகுது. மேபி ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு இன்றைக்கு அளித்த வாய்ப்பு கொடுத்த டோக்கியோ தமிழ் சேனல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து இதை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதனால் நிறைய பார்வையற்றவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வந்து உதவி கிடைக்கும். அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேரும். கண்டிப்பாக அந்த புண்ணியம் வந்து உங்கள் குடும்பத்தையும் வந்து சேரும்.
சந்தோஷம் எந்த அகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே தொடர்ந்து ஒரு பாடல் நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடல் மீரா மீரா என்றது ஓ பட்டர்ஃப்ளை இந்த பாடல் சூப்பரான ஒரு பாடல் ரொம்ப மெலோடியிலே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆமாம் ரொம்ப அப்படியே மனசை வந்து உருக்கி வைக்கக்கூடிய ஒரு மெலடி சாங் இது நம்மளே அப்படியே அந்த ஒரு பாடலில் பட்டர்ஃப்ளை கூட இருக்க மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுற ஒரு இந்த வரக்கூடிய அந்த வயலின் பீஸ் எல்லாமே இசைப்பயணம் இன்னும் தொடர சேகர் சேகர் வந்து தேங்க்யூ சேகர்
சகல இசை கலைஞர்கள் சக இசை கலைஞர்கள் தரமான வாசிப்பு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக சார், எல்லாரோட உழைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றது. இசைக்குழுவினர் நம்ம அறிமுகப்படுத்தவே இல்லை. ஆமாம், கீபோர்ட் பிளேயர் ஃப்ரான்சிஸ் அவர்கள், இன்னொரு கீபோர்ட் பிளேயர் திரு அப்பு அவர்கள், பேஸ் கிட்டார் பஷீலன் அவர்கள் தெரிகிறாரா, பேட் மிஸ்டர் லோகேஷ் அவர்கள், டேவிட் அவர்கள் வந்து தபலால தபலா ரொம்ப ஃபேமஸான தபலிஸ்ட், எங்களுடைய குரலை வந்து இசையை உங்கள் எல்லோரும் அழகாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்ருக்க திரு கணேஷ் ஆடியோ ஆப்ரேட்டர் அவர்கள், ரொம்ப நன்றி கணேஷ். தேங்க்யூ பிரதர். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய விப்ரோட்டோ வியூ இசைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்கம் ஸ்ரீமதி, கடைசியாக வரீங்க, வெல்கம். தேங்க்யூ ஸ்ரீமதி. எல்லோருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சாரி நான் ஜெய் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். இல்லை இல்லை, பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியாச்சு, நம்ம ஸ்கூல் விஷயம்லாம் சொல்லியாச்சு, பேசியாச்சு, ஃப்ளாஷ்பேக்லேருந்து மறக்க முடியாது அது. தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ.